இளம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, சிஎஸ்கே வின் பண்ணியாச்சு. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ ப்ரெஷரில் கொண்டு போய் மேட்ச்சை முடித்தாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததான் கடைசியாக அவர் ஒரு இன்டர்வியூ கொடுப்பார்ல, அந்த இன்டர்வியூவில் வந்து என்னப்பா சொல்ல போகிறாரு, அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன், நான் அடுத்த ஐபிஎலுக்கு வருவேன் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அடுத்தது ஒரு 9 மாதம் இருக்குது, நான் வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால் நான் அந்த 9 மாதத்தை சரியாக பிளான் பண்ணி என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த 9 மாதத்தை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 9வது மாதத்தில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன், நான் வரேனா இல்லையா அப்படிங்கிறதுனால யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குதுப்பா. அதனால் நான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சீசன் ஆரம்பித்தப்பே என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இதான் லாஸ்ட் சீசன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவங்களோட அன்பை வெளிப்படுத்தினாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுது, கண்ணீரே வந்தது நிறைய மேட்ச்லாம் பார்க்குறப்ப அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதனால் நான் இன்னொரு சீசன் என் ஃபேன்ஸுக்காக விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருப்பா. 9 மாதம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவோட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.